பிரதாப்கட்னு பேர் கொண்ட ஒரு கிராமத்துல மதிப்பு மிக்க ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலை பாக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க, நாடு வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வருவாங்க. அந்த கோவிலை சார்ந்த ஒரு சின்ன பிரசாத கடை இருந்தது. அந்த கவுண்டர்ல ராஜுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு அங்க வர பக்தர்களுக்கு பிரசாதமா சுத்தமான நெய்யால செய்யப்பட்ட லட்டு கொடுப்பாரு. அந்த லட்டுவை வாங்கறதுக்காக கவுண்டருக்கு முன்னாடி எப்பவும் கூட்டம் நிறைஞ்சிருக்கும். இது போல நடந்துட்டு இருந்த போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு நாலு லட்டு கொடுங்கண்ண, எனக்கு நாலு நெய் லட்டு கொடுங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாமே எனக்கு கேக்குது. அது சரி, உங்களுக்கு நல்லாதான் கேக்குது, நல்லதா போச்சு. இங்க லட்டு முடிஞ்சு போச்சுங்க. என்ன லட்டு முடிஞ்சு போச்சா? அட, நான் உங்களுக்கு எங்கேருந்து லட்டு கொண்டு வந்து கொடுக்கறது? கிளம்புங்க கிளம்புங்க, இங்கேருந்து கிளம்புங்க. ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? எல்லாரும் நாளை காலையில் வாங்க. இங்கே பாருங்க, லட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். அவ்வளோதான், இப்போ எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலை. முதல்ல நம்ம பகதூரை கூப்பிடுவோம். பகதூர், பகதூர். உனக்கு சேர வேண்டிய பணம் கண்டிப்பா உனக்கு வந்து சேரும். அதனால நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செஞ்சா போதும், அப்புறம் நீ ரொம்ப வசதியாயிடுவ. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க என்ன தாராளமா நம்பலாம், இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கும். எங்க போய் தொலைஞ்சான்? இன்னும் ஆளை காணோம், ராத்திரியாக போகுது. சைக்கிள் பில் சத்தம் மட்டும்தான் கேக்குது. அட அட, அவன் வந்துட்டு இருக்கான். என்னப்பா இன்னைக்கு நீ வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அட, நான் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே வெளியே வர முடியும். எனக்கு ஒன்றும் உங்களை மாதிரி பர்மனெண்ட் வேலை ஒன்றும் கிடையாது. மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளமும் வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிம்பளமும் வாங்குறீங்க. போதும்ப்பா, ஆனால் நான் இந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? பக்தர்கள் அங்கே கூட்டமாக நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாம இந்த லட்டுவெல்லாம் கொண்டு வரணும். சரி சரி, இன்னைக்கு எத்தனை பாக்கெட் லட்டு கொண்டு வந்திருக்கீங்க? 20 பாக்கெட். அட, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கலாம்ல. என்னோட கிராமத்தில் எல்லாருக்குமே இந்த லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அட, இதுக்கு மேலெல்லாம் கொண்டு வரது கஷ்டம்ப்பா. கோவில் இந்த லட்டுவை திருடி கொண்டு வந்து விற்க வேண்டியதா இருக்கு. அரை மணி நேரத்துல எல்லா லட்டுவும் தீந்து போயிடுச்சுன்னு அங்க சொல்லிடுறேன், அப்புறம் கவுண்டரையும் மூடிடுறேன். நான் மட்டும் அங்க எதுவுமே கொடுக்காம வந்தேன்னு வச்சுக்க, எல்லாருமே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் பணத்தை ஏத்தி கொடுங்கப்பா. நீங்க கொடுக்கற பணத்துக்கு நான் எவ்வளவு போய் சொல்றேன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம பகதூருக்கும் பணம் கொடுக்கணும்ல. சரி, இன்னையில இருந்து நான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். இந்தாங்க இந்தாங்க. இப்ப சந்தோஷம் தானே? எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். இதே போல ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருந்தது. லட்டுவை வித்து வித்து ராஜு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆனா அவன் செய்யற பாவம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. அப்புறம் சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்காக ராஜுவோட வாழ்க்கையில ஒரு பயங்கரமான புயல் வீசுச்சு. ஒரு நாள் அந்த கோவிலுக்கு நகரத்துல இருந்து புதுசா கல்யாணம் பண்ண தம்பதிகள் வந்திருந்தாங்க. பிரசாதம் வாங்கறதுக்காக கவுண்டருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம்
சுத்தமான நெய் லட்டு கொடுங்களேன். லட்டுகள்லாம் காலி ஆயிடுச்சு. அட என்னங்க இப்படி சொல்றீங்க? கோவில் திறந்து இப்ப 15 நிமிஷம் தானே ஆகுது, லட்டு தீந்துருச்சுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கோவில்லயும் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லையே, என்னால உங்ககிட்ட பேச முடியாதுங்க. நீங்க என்னங்க கொஞ்சம் கூட முறையே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறோம், எவ்வளவு மரியாதையா பேசுறோம், ஆனா நீங்க என்னடானா என் புருஷனை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, என்னால இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. லட்டு காலினா காலி, அவ்வளவுதான். இல்ல 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 இல்ல, என்னால உங்களை நம்ப முடியல. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இங்க லட்டு கிடைக்கும். அநேகமா நேரடியா சொன்னா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் பகதூர் கூப்பிடுறேன். ரஜத் வாங்க போலாம், இவரு கூட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம இங்க இருந்து போலாம் வாங்க. அந்த கடக்காரன் பேசினது மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஒரு புனிதமான இடத்தை இப்படி கெடுத்துருக்காங்களே. அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. இங்க பாரு, என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது. அந்த கடைக்காரர் நம்ம கிட்ட பேசின விதம் இருக்கே, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம கோவில் திறந்து 15 நிமிஷத்துலயே லட்டு எல்லாமே காலி ஆயிடும். அந்த இடத்துல நிச்சயமா ஏதோ ஒரு ஏடா கூட நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி என்னவா இருக்கும்? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வா, இன்னைக்கு எப்படியாவது அவன் முகத்தரையே கிளிக்கணும். அதாவது எது பொய் எது உண்மைங்கறத வெட்ட வெளியாக்கணும், அப்படிதானே? சரியா சொன்ன. இத்தனை வருஷம் கழிச்சு கோவிலுக்கு வந்திருக்கேன், பிரசாதம் இல்லாம போறதா? சரி வா, நம்ம மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் தான் டிடெக்டிவ், நீ என்னோட அசிஸ்டன்ட். அதோ அந்த பக்கம் அங்க பாருங்க, ஒரு ஆளு சைக்கிளுக்கு பின்னாடி லட்டுவை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். சரியான நேரத்துல பிடிபட்டுட்டான். மொபைல் கேமரால எல்லாத்தையும் ஆதாரமா ரெக்கார்ட் பண்ணுவோம். அவங்களை நம்ம இப்ப ஃபாலோ பண்ணுவோம். பாத்தியா, நான் தான் சொன்னல ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குன்னு. உண்மைதாங்க, கோவில்ல பிரசாதமா குடுக்கற லட்டுவ கூட இவங்க பிளாக் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு நாம இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாம எவ்வளவு தூரத்துல இருந்து கோவிலுக்கு வந்திருக்கோம், நமக்கு பிரசாதம் கூட கிடைக்காதா? இந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருப்போம், அப்பதான் அவங்களால நம்மள பார்க்க முடியாது. சரியா சொன்னீங்க. அது சரி, உங்களால பார்க்க முடியுதா? அங்கே இன்னொரு ஆளு சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்காரு, பாருங்க பாருங்க. அவன் கண்டிப்பா இந்த கடைக்காரரை பாக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. நீ ஏன் நல்லா கவனமா பாரு. அந்த இளைஞர் அங்க நடக்கிற விஷயங்களை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ராஜு போனதுக்கு அப்புறமா அவரு தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. அவன் அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டான். இப்ப நம்ம கிராமத்துக்குள்ள போய் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கிராம தலைவர்கிட்ட சொல்லுவோம். இந்த எல்லா வீடியோவையும் நீங்க பாத்திருப்பீங்க தலைவரையா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தான் ஒரு முடிவு கொண்டு வரணும். இனிமே அந்த ஆள் தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. நீங்க கொடுத்த வீடியோ வச்சு பார்க்கும் போது நல்ல தெளிவா தெரியுது அவன் ஒரு குற்றவாளி தான். அப்புறம் குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சே தீரும். இது எவ்வளவு நாளா நடக்குதுன்னு தெரியல. இங்க பாருங்க தலைவரையா, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மோசமான தண்டனையை தான் நீங்க கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. யாராவது இருக்கீங்களா? அந்த கோவில் கவுண்டர்ல வேலை செய்யற ராஜு அப்புறம் பகதூர உடனே கூட்டிட்டு வாங்க. சரி முதலாளி, நானும் என்னோட நண்பனும் இப்பவே அங்க போறோம். அப்புறம் இப்பவே அவங்கள புடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரோம். அட என்னப்பாச்சு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க, புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க, நான் என்ன பண்ணேன்?
வர ஆத்திரத்துக்கு ரெண்டு போடுவேன் உன. நம்ம கிராமத்து கோயில்ல குடுக்கற லட்டுவ பிளாக் மார்க்கெட்ல விக்கிறியா நீ? நம்ம மரியாதை எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்குறியா நீ? எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்றது? மாட்டினே, அது அது என்ன என்ன தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. என்ன கதை சொல்றீங்க? யாரும் இந்த இடத்துல எந்த கதையும் சொல்லல. நீ செஞ்ச எல்லா வேலையையும் நான் என்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா நீயே பாரு. என்ன இப்போ அது எல்லாம் புரிஞ்சுதா? நீங்க செஞ்ச லீலையை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு? எங்களை மன்னிச்சிருங்க தலைவரையா, எங்களை மன்னிச்சிருங்க. தெரியாம ஏதோ ஆசையில தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க தலைவரையா. மன்னிப்பா? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு மட்டும்தான். இவனுங்க ரெண்டு பேரையும் நல்லா போட்டு அடிங்க. உதவி செய்யறவன் கூட ஒரு குற்றவாளிக்கு சமந்தான். உனக்கெல்லாம் மன்னிப்பு நிச்சயமா கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து இவனை நல்லா அடிங்க. எங்களை விட்டுருங்க. அப்புறம் நாளையில இருந்து பிரசாதம் கவுண்டர்ல புதுசாதான் யாராவது வேலை செய்வாங்க. உங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கியாச்சு. நாங்க செத்து போயிடுவோம். நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எங்களை அது மாதிரி பண்ணாதீங்க. இப்பவாது செய்யறது தப்புன்னு புரிஞ்சுகிட்டியா? இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ராஜு ஓம் பகாதூரும் ரெண்டு பேரையும் வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் கிராமத்து தலைவரு அவங்கள கிராமத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் புதுசா கல்யாணமான தம்பதிங்க அவங்க செஞ்ச காரியத்துக்காக தலைவர் சார்பா அவங்களுக்கு பரிசு பணத்தை கொடுத்தாங்க.